நூறு வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கின ஒரு மிகப்பெரிய மோஸ்ட் லக்ஸூரியஸான ஒரு கப்பல், ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணியில் உறைஞ்சி துடிக்க துடிக்க இறந்து போக காரணமாக இருந்த டைட்டானிக், இப்போ 100 வருஷம் கழித்து இந்த வருஷம் 2022 அப்போ அதோட பயணத்தை திரும்ப தொடங்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ ஹலோ கைஸ், என் பேர் ரேவந்த், வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் டைட்டானிக் மாதிரியே அச்சசலான ஒரு கப்பலை வந்து தயாரிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. அண்ட் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் 2 இல்லை டைட்டானிக் 2.0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. April 10, 1912 அப்போ இங்கிலாண்டில் சவுத்ஹாம்ப்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து டைட்டானிக் முதல் முறையாக அதோட பயணத்தை வந்து தொடங்குது. அதோட டெஸ்டினேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ டைட்டானிக் அதோட பயணத்தை தொடங்கின 5 நாளுக்கு அப்புறம் பனிப்பாறையில் மோதி மூழ்கி போகுது. 1500 பேர் வந்து ஒரே தண்ணியில் மூழ்கி இறந்து போகிறாங்க. அண்ட் அது கூட சேர்ந்து ஃபேமஸான ஒரு லவ் ஸ்டோரியும் வந்து சேர்த்து போகுது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை நம்ம எப்போ கேட்டாலும் நமக்குள்ளே ஒரு த்ரில் வந்து ஏற்படுது. அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 100 இயர்ஸ், 2012 அப்போ ஆஸ்திரேலியாவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் அண்ட் அ பில்லியனரான கிளைவ் பால்மர் வந்து ப்ளூ ஸ்டார் லைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து டைட்டானிக் மாதிரியே ஒரு கப்பல், அதாவது டைட்டானிக் 2 வந்து பில்ட் பண்ணி லான்ச் பண்ணுற அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட எய்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய டைட்டானிக் மாதிரியே டைட்டானிக் 2வையும் எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ், டைமென்ஷன்ஸ், அவுட்சைட் லுக், இன்சைட் லுக், இன்சைடில் இருக்கிற கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் வித் மாடர்ன் டெக்னாலஜி, இல்லாட்டி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் இந்த பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் 3 வருஷம் கழித்து இந்த பிளான் வந்து சஸ்பெண்ட் ஆகுது டியூ டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனக்கப்புறம் பால்மர் வந்து டைட்டானிக் 2022 அப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட நெட்ஒர்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $500 மில்லியன், அதாவது இந்தியன் மடிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3800 crores. ஸோ அவர் நினச்ச மாதிரியே டைட்டானிக் 2 வந்து பழைய டைட்டானிக் மாதிரியே பில்ட் பண்ணுறாரு. அண்ட் அவர் பிளான் பண்ண மாதிரியே டைட்டானிக் 1 அதோட முதல் பயணத்தை சவுத்ஹாம்ப்டன்லேருந்து நியூயார்க் வரைக்கும் ட்ராவல் பண்ணிச்சு. ஸோ அதே மாதிரி டைட்டானிக் 2வும் அதோட முதல் பயணத்தை சவுத்ஹாம்ப்டனில் ஆரம்பித்து நியூயார்க்கில் போய் முடிக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது முடிஞ்சக்கப்புறம் டைட்டானிக் 2 வந்து உலகத்தையே வந்து சுற்றும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. பால்மரும் ப்ளூ ஸ்டார் லைன் கம்பெனியும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் டைட்டானிக் வந்து இப்போ சம்மர்னால் சம்மர் மட்டும் தானே இருக்கணும், ஆனால் அந்த டைமில் சம்மரில் ஒரு அன்யூஷுவலான வின்டர் வந்து வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் டைட்டானிக் வந்து புறப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பனிப்பாறைகள் வந்து மலையிலேருந்து பிரிஞ்சு கடலுக்கு வந்திருக்கு. அண்ட் அதனால் டைட்டானிக் வந்து பனிப்பாறையில் மோதி டைட்டானிக் வந்து மூழ்கியிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கில் வந்து 64 லைஃப் போட்ஸ் தான் அதோட ஃபுல் கெப்பாசிட்டி, ஆனால் அன்னைக்கு வந்து 20 லைஃப் போட்ஸ் தான் கேரி பண்ணி போயிருக்காங்க. ஸோ அதனால் 1500 பீப்புளை வந்து ரெஸ்கியூ பண்ண முடியாமல் அவங்க எல்லாரும் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் டைட்டானிக் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ பாசிபிளி இட் பிகம்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டைமு பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டைமாவது டைட்டானிக் 2 அதோட ஜெர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஸோ டைட்டானிக்கான டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டைட்டானிக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.